எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் இருந்து தமிழகத்துக்கு பயணம் மேற்கொள்ளும் அனைவருக்குமான முக்கியமான தகவல் ஒன்று. சென்னை விமான நிலையத்தில் வந்தவுடன் அனைவருக்கும் வைரஸ் பரிசோதனைகள் எடுக்கப்படும். அனைவரும் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அரசு தங்கு விடுதி அல்லது தனியார் விடுதி, இதில் 2 எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அரசு விடுதியில் தங்குபவர்கள் அனைவருக்கும் இலவசம். ஆண்கள் அனைவரும் ஒரு அறையிலும் பெண்கள் அனைவரும் ஒரு அறையிலும் தனித்தனியாக தங்க வைக்கப்படுவார்கள். உணவு, தேநீர், பால் அனைத்தும் வழங்குவார்கள். அனைத்தும் நன்றாகவும் சுகாதாரமாகவும் உள்ளதாகவும் ரியாத்திலிருந்து பயணம் செய்த நபர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வைஃபை இலவசமாக தருவார்கள். வைரஸ் பரிசோதனைகள் 2 அல்லது 3 நாட்களில் வந்துவிடும். அதன் பிறகு கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மருத்துவ தேவை உள்ளவர்கள் அனைவரையும் அனுப்புவதாக கூறப்படுகின்றது. அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விடுதியில் தங்குபவர்கள் நாளொன்றுக்கு 1500 ரூபாய் இருந்து உணவு மற்றும் எத்தனை நபர்கள் பொறுத்து கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. மிகச்சிறப்பாக சுகாதாரமும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வரும் தமிழர்களுக்கு அரசு விடுதியில் எந்த கட்டணமும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தன்னார்வ அமைப்புகள் எஸ்டிபிஐ என்ற அமைப்புகளும் அங்குள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றார்கள். தனிமைப்படுத்தல் முடிந்து வீட்டுக்கு செல்பவர்கள் வீட்டில் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். இது நியதி. இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகம் திரும்புபவர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அரசு ஏற்பாடு செய்திருக்கும் விடுதியில் தங்குபவர்களுக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கிடைக்கும் தகவல் இது.